இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஸ்காட்சில் எப்படி குல்ஃபியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு க்ரீமி மில்க், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆரோக்கியம் வாங்கிக்கலாம், இல்லை ஆவு இல்லை நல்லா க்ரீமி மில்க் கிடச்சிதுன்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். இது ஓரளவு திக்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் டோட்டலாக வாங்கியிருக்கேன். ஒரு கப் நிறையா சுகர் எடுத்துருக்கேன். பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் வேர்க்கடலை, அதாவது கொஞ்சம் நொறுக்கியிருக்கேன், அதாவது கொஞ்சம் கொர கொரன்னு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதாம் பட்டர், அப்புறம் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேன் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதுவாகட்டும், கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போதும். இவ்வளோ சர்க்கரை எடுத்துக்கலாம், எடுத்து கேரமல் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பட்டரில் நல்லா கலந்துட்டு கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் வேர்க்கடலை இதில் அப்படியே கலந்துடலாம். கொஞ்சம் நிறையவே தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் இவ்வளோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இதை விட குறைவாக கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். பிளேட்டில் ஆயில் தடவி வச்சுருக்கேன், இப்போ நம்ம இதில் கொட்டி வச்சிடலாம், கொட்டி ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு டோட்லா மில்க்கு, அந்த அரை லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு காமிச்சேன் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு அரை லிட்டர் பாலுக்கு ஒரு நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கட்டி இருந்துச்சுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு குல்ஃபி ஐஸில் கட்டி கட்டியாக தென்படும். நம்ம அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டி இல்லாமல் இந்த ஸ்பூனில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுணும். போட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டேன் பாலை. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு வேலை இருக்குது, நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய வச்சுருக்கேன், காஞ்சிட்ருக்கட்டும், நமக்கு இன்னொரு வேலை கூட இருக்குது. இப்போ இந்த நம்ம இந்த கேரமல் போட்டு வச்சோம் இல்லையா, இது மிச்சம் இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டேன். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இப்படி தூக்கிட்டோன்னா எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்லேயே போடலாம் நீங்கள், இல்லைனா ஆயில் தடவி, நெய் தடவி, பட்டர் தடவி, என்ன வேணால் நீங்கள் தடவிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல கடலை மிட்டாய் மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டனாலே டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா பட்டரோட டேஸ்ட்டும் இருக்குது அப்படின்றதுனால நல்லாயிருக்கும். உடச்சி வச்சுருக்க துண்டுகளை மிக்சியில் போட்டுடலாம். லைட்டாக 1-2 ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு. கரண்டி போட்டு இப்படி கிளறிக்கோங்க, இல்லைன்னா ஆடை கெட்டும். நமக்கு ஆடை கெட்டணும்னு அவசியம் இல்லை, கரண்டி வச்சு கிளறணும் அப்படின்னா ஆடை கெட்டாமல் பார்த்துக்கலாம். நல்லா க்ரீமி மில்க் அப்படின்றதுனால நல்லா திக்காகவே இருக்குது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 1/2 கப் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1/4 கப் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்வீட்டாகவே சேர்க்க போகிறேன். வீட்டில் செஞ்சு நல்லா ஸ்வீட்டாகவே சாப்பிட்லாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு சுகர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதாம் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும் இந்த பாதாமெல்லாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கரண்டி விடாமல் கிளட்டே இருந்தோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இதை உள்ளே சேர்த்துடலாம். இதுதான் வந்து பட்டர்ஸ்காட்சோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே கொடுக்க போகுது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டி ஆகட்டும். கொஞ்சம் திக்காக வந்த உடனே நம்ம வந்து 2 ஹவர்ஸ் ஆற விட்டுடலாம். இது நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம் அப்படின்னா அந்த பட்டர் ஸ்காட்சோட ஸ்மெல் வந்து நல்லா தனியாக தெரியும். ஏலக்காய் சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு தெரியாது ஸ்மெல்லு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேர்க்கடலை, அந்த சுகர்ஸு,
கேரமல்கெலாம் ரெடி பண்ண டேஸ்ட்டு. பட் பாதாம் இதெல்லாம் சேர்ந்து குல்ஃபே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவு திக் பாருங்கள், இந்த அளவுக்கு திக் இருந்தால் போதும். இப்போ இதை 2 hours ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். ஒரு 2 hours ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு என்ன மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். மோல்டு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிட போகிறேன். 2 hours வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு நம்மளோட மிக்ஸு. இப்போ இதை நம்ம வந்து அழகாக 2 மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் மோல்ட் இது மாதிரி 2 டப்பர்வேர் கண்டெய்னர் வச்சுருக்கேன், இதில் தான் நான் ஊற்ற போகிறேன். இப்படி கலந்துட்டு ஊற்றுங்க, அப்போ தான் வேர்க்கடலை பாதாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். நாலு கப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த சாப்பாடு லஞ்செல்லாம் கட்டுவோம் இல்லையா, அது சில்வர் ஃபாயில் பேப்பர், அதை வச்சு நீங்கள் மோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் கண்டெய்னர் இல்லை அப்படின்றதுனால நம்ம அது மாதிரி மோல்டு பண்ணிக்கலாம். மேலே வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் குச்சை வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். இல்லைன்னா இது மேலே உங்களுக்கு ஏதாவது மூடுற மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம். குச்சை நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா. அதாவது ஃப்ரீசரில் வந்து 4 hours மேலே இருக்கட்டும், இருந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துட்டு ஒரு 10 minutes ஆர் 15 minutes எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் ஓரமாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நமக்கு கேப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அழகாக சுற்றி ஒரு கத்தி வச்சு லைட்டை ஒரு சுற்றி சுற்றிட்டோம் எடு. நம்ம அழகாக 4 கண்டெய்னரில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு 4 hours வச்சுட்டு எடுக்கலாம். நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சாச்சு. ஒரு 2 minutes கழித்து இதை எடுத்துடலாம். இது மாதிரி எடுத்துருக்கோம், குல்ஃபி சூப்பராக வந்துருக்குது. இப்படி இருக்கட்டும். இப்போ டப்பர்வேர் கிளாஸில் இருக்கிறத எடுத்துக்கலாம். கிளாஸில் வச்சோம் இல்லையா அந்த லாங் குல்ஃபி, இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று எடுத்து ட்ரை பண்ணலாம். சூப்பரான பட்டர்ஸ்காட்சில் குல்ஃபி ஐஸ் ரெடி. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாக குல்ஃபி செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சே உடனே ரெடி பண்ணி கொடுத்துடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.